இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள், 34 முதல் 40 முடிய. இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். ஆண்டின் பொது காலம் 30வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த நாளிலே அன்பை குறித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, முதன்மையான கட்டளை, மேலான கட்டளை எது? ஆண்டவரை அன்பு செய்தல். ஆண்டவரை அன்பு செய்தல் தான் முதன்மையான கட்டளை என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக யூத தலைவர்களிடத்திலே சொன்னார். அந்த ஆண்டவரை எப்படி அன்பு செய்ய வேண்டும்? முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் ஆண்டவரை, கடவுளை அன்பு செலுத்த வேண்டும் அவரிடத்துல. அன்பிற்குரியவர்களே, இதே ஒரு செய்தியை நாம் பழைய ஏற்பாட்டிலும் கூட இணைச்சட்டம் 26:5-11 முடியவுள்ள வசனங்களிலே வாசிக்க முடியும். கடவுளை இப்படியாக முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் அன்பு செய்யக்கூடிய வேளையில ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இது தலை சிறந்த முதன்மையான கட்டளை, இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. இணையான என்று சொன்னால் சமமான, ஒத்த இரண்டாவது ஒரு கட்டளை இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. கடவுளை அன்பு செய்தல் முதன்மையான கட்டளை என்று சொன்னால், அடுத்தவரை அன்பு செய்தல் இரண்டாவது இணையான கட்டளை. அந்த முதன்மையான கட்டளைக்கு இணையான ஒரு கட்டளை, கடவுளை அன்பு செய்வது போல சக மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். சக மனிதர்களை எப்படி அன்பு செய்ய வேண்டும்? உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை, சக மனிதரை அன்பு செய்ய வேண்டும். இந்த ஒரு அன்பை நான் மூவொரு இறைவனோடு ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகின்றேன். எப்படி மூவொரு இறைவன் என்று சொல்லுகிறோமோ அதே போன்று அந்த தந்தை மகன் தூய ஆவியாரை போன்று மூவொரு அன்பு என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த ஆசைப்படுகின்றேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வாறு மூவொரு இறைவன் ஒரே ஞானம் ஒரே வல்லமை ஒரே சித்தமுடையவர்களாய் சமத்துவத்தின் ஒற்றுமையின் அடையாளமாய் இருக்கின்றாரோ அதே போன்று இந்த மூவொரு அன்பு, யாரும் யாருக்கும் குறைவு இல்லை, யாரும் யாரை விட மேலானவர் இல்லை, யாரை விட கீழானவர் இல்லை, இதைத்தான் மூவொரு இறைவன் என்ற ஒரு புரிதலிலே நாம் பார்க்கின்றோம். தந்தை மகனை விடவோ மகன் தந்தையை விடவோ ஆவியானவர் அவர்களை விடவோ பெரியவரோ சிறியவரோ அல்ல, ஒரே ஞானம் ஒரே வல்லமை ஒரே சித்தம். அதே போன்று இங்கே இந்த கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த முதன்மையான கட்டளை இரண்டாவது இணையான கட்டளை என்ற வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது, யாருக்கும் மேலான அன்பு அல்லது யாருக்கும் கீழான அன்பு என்பது அல்ல,
நாம் கடவுளை அன்பு செய்வது போல சக மனிதரை அன்பு செய்ய வேண்டும். அந்த சக மனிதரை எப்படி அன்பு செய்ய வேண்டும்? உங்களை அன்பு செய்வது போல. தன் மீது அன்பு, சக மனிதர் மீது அன்பு, கடவுள் மீது அன்பு. இதைத்தான் நான் மூவர் அன்பு என்று சொல்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் ஆழமாக தியானிக்கின்ற பொழுது மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். கடவுளும் அதை விரும்புகின்றார். இந்த வசனத்தில் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார், நான் சொல்லவில்லை, ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் பல நேரங்களில கடவுளை அன்பு செய்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அவரை தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதில்லை. சக மனிதர்களை அன்பு செய்வதில்லை, நம்மையே அன்பு செய்வதில்லை. எனவே நாம் மூவரு அன்பு என்று சொல்லக்கூடிய கடவுளையும் சக மனிதரையும் நம்மையும் சமமாய் அன்பு செய்ய வேண்டும். நான் கடவுளை அன்பு செய்வேன், என்னை அன்பு செய்வதில்லை, சக மனிதர் அன்பு செய்வதில்லை என்று சொன்னால் அது பயனற்றதாய் போய்விடும். ஒரு சிலர் தன்னை மட்டுமே அன்பு செய்வார்கள், ஒரு சுயநல அன்பு. ஆனால் கடவுளை மறந்து விடுவார்கள், சக மனிதரையும் மறந்து விடும். அதுவும் தவறு. கடவுளை மட்டும் அன்பு செய்து மற்ற நபர்களை விட்டுவிடுவதும் தவறு. தன்னை மட்டும் அன்பு செய்து கடவுளையும் சக மனிதரையும் மறப்பதும் தவறு. சக மனிதர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அன்பு செய்து தன்னையும் மறந்து கடவுளையும் மறந்து வாழ்வதும் தவறு. மூவரு அன்பு என்பது சமமாய் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த அன்பை யாரெல்லாம் புரிந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இறுதி தீர்ப்பின் பொழுது கடவுளுடைய முழுமையான அந்த விண்ணக சொர்க்கத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை பெற முடியும். நான் தாகமாயிருந்தேன், நான் பசியோடு இருந்தேன், நான் ஆடையற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உடல் தூய ஆவியானவருடைய ஆலயம், அந்த ஆலயத்தை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். கடவுள் உங்கள் உடலில் பிரசன்னமாய் இருக்க நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இது கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டது. எனவே அந்த உடலுக்கும் மனதிற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களை வருத்தி கொண்டு, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காமல், உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்ளாமல் சக மனிதரையும் கடவுளையும் மகிழ்ச்சி படுத்தவும் அன்பு செய்யும் இயலாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் 13 பவுலடியார் அன்பை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிறார். அதை வாசித்து பாருங்கள். அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. எவ்வளவு வசதிகள், வாய்ப்புகள், திறமைகள், பதவி எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. எபேசியர் எழுதப்பட்ட திருமுகம் 5:22 வாசிக்கணும். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். 25 சொல்கிற ஆண்களே, கிறிஸ்து திருச்சமின் அன்பு செலுத்தியது போல உங்கள் மனைவி மீது அன்பு செலுத்துங்கள். 6:1 சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதுதான் அன்பு. கிறிஸ்து உயிரை கொடுத்து அன்பு செய்தார். கிறிஸ்துவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது போல நாம் சக மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அன்பை வாழ்ந்து காண்பியுங்கள். மூவரு அன்பை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு சக மனிதரையும் உங்களையும் கடவுளையும் மறந்து விடாதீர்கள். கடவுள் உங்களை வல்லமையோடு வழி நடத்தட்டும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று சொன்ன ஆண்டவரே, அன்பின் தெய்வமே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்தவரே, இன்றும் செய்ய ஆவலாய் காத்திருப்பவரே, எங்கள் ஜெபம் கேட்பவரே, எங்களை வழிநடத்துபவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வார். எங்கள் ஜெபம் கேளும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இயேசுவே, எம்மாவூர் சீடர்களோடு நீர் பேசியது போல இதோ இந்த நாளில உம்முடைய வார்த்தையின் வழியா எங்களோடு பேசியதற்கு நன்றி. எங்களை வழி நடத்தும், உம்முடைய வசனத்தினால் எங்களை நீர் சுகப்படுத்தும் ஆண்டவரே. இதோ உடல் நோயினால், மன நோயினால் பயந்து கொண்டு மன கலக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சுகம் தார். குழந்தை செல்வங்களுக்காக, திருமண காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கருவுற இயலாத நிலையில் இருந்தவர்களுக்கும் ஆண்டவரே நீர்தாமே கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே,
இதோ திருமண காரியங்களை நீர் ஆசீர்வதித்தது போல அந்த கானாவூர் திருமணத்தை நீர் வல்லமையோடு புதுமை செய்து ஆசீர்வதித்து மகிழ்ச்சியால் நிரப்பியது போல திருமண காரியங்களை ஆசீர்வதித்து தார். இதோ குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே உம்முடைய அன்பு என்னாலும் நிலைத்திருக்கும்படியாய், ஒருவரை ஒருவர் மன்னிக்கும்படியாய், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்யவும், ஒருவருக்கொருவர் தியாகம் செய்யவும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்கும்படியாய் அன்பினால் ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய திரு குடும்பமாய் வளர வேண்டுமை செபிக்கிறோம். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே சக மனிதர்களை அன்பு செய்யவும், எங்களை அன்பு செய்யவும், உம்மை அன்பு செய்யவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி. உம்முடைய அன்பின் பிள்ளைகளாய் அன்பிற்கு சான்று பகரக்கூடியவர்களாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பொருளாதார நலன்களால் நீரே எங்களை நிரப்பி முன்னும் பின்னும் இடமும் வளமுமாய் உம்முடைய பிரசன்னம் வந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.